எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் எண்ட் ஆஃப் த ரோடு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னே வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு ஒரு சில ஹாலிவுட் படங்களை தவிர்த்து மற்ற எல்லா படமுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கான்செப்டாக நிறைய படம் இருக்குது. ஒரு குரூப் அல்லது ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போவாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு டூர் போவாங்க, இல்லை ஒரு ஊர் விட்டு இன்னும் ஊர் போவாங்க, இல்லை ஒரு வீட்டுக்கு குடி போவாங்க, புதுசாக வீடு மாறி போவாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துப்பாங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டுவாங்க. அந்த பெட்ரோல் பங்கில் வந்துட்டு யாராவது நாலஞ்சு ரவுடி வந்து நின்று இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அந்த கடையில் இருக்கக்கூடிய ஆள் வந்துட்டு பிரச்சனை பண்ணுவார். இந்த பிரச்சனை வந்து தொடரும். ஒரு கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணிவிடுவாங்க, இல்லை ரேப் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி வரும். இது வந்து ஹாரர்லேயும் அந்த கண்டென்ட் வைப்பாங்க. மிஸ்டீரியஸ் த்ரில்லர் இந்த மாதிரி படங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். ஒரு ட்ரிப்பில் இது எல்லாமே நடக்கும். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான். டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை சொல்லும், எண்ட் ஆஃப் த ரோடு. இதுலேயும் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒன்று கிளம்புறாங்க. கூட அந்த கதாநாயகியோட தம்பி, ரெண்டு பிள்ளைங்களோட போகிறாங்க. போகிற வழியில் ஒரு மோட்டல் குடியிருக்கிறாங்க. அங்கே ஒரு கொலை நடக்குது. இந்த என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இந்த ஃபேமிலி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ இவங்களுடைய தம்பி கூட வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறோடைய பேக் பணப்பையை வந்து திருடிடுறாரு. அப்போது அந்த கும்பலில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களை மிரட்டுறாங்க. உங்கள்கிட்ட தான் பணப்பை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதை கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் அந்த கும்பலுக்கு எப்படி இவங்க கையில் தான் பணம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு குழப்பம். ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க நேர்மையாக நடந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்னுடைய தம்பி தான் அந்த பணத்தை திருடினான், அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்க இன்னொரு மோட்டலில் போயிட்டு இன்னொரு லாட்ஜில் அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட ரூமில் வச்சுட்டு இந்த சம்மந்தப்பட்ட திருடங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த லாட்ஜில் இந்த மோட்டலில் இந்த இடத்துல இந்த ரூமில் நான் வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட்டி பெருக்கிற ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி கதை கொண்டுட்டு போகுது. இந்த கதையில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பணம் ஒரு போலீஸ், இன்னும் ஒரு திருட்டு கும்பல், இந்த மாதிரி மூணு கும்பலையும் நடுவில் விட்டு யார் வந்து இந்த பணத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. எண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வேறு சொல்லலாம். இந்த மாதிரியான படங்கள் ஆயிரம் படங்களுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, அத்தனை படங்கள் வந்திருந்தாலும் இந்த எண்ட் ஆஃப் த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸண்டாக லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது உண்மையிலே ரசிக்கும்படியாக இருக்குது. நேர்மையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படத்துடைய எனக்கு பிடிச்ச ஒரு ஹைலைட், டைரக்ஷனுக்கு தாண்டி குயின் லத்தீஃபா இவங்களுடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா தரமான நடிப்புன்னு சொல்லி சொல்லலாம். நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்பு எல்லா படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஹைலைட்டாக தெரியும். அவங்க வந்து ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கிட்ஸோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடங்களில் அறுவருக்கு தக்க காட்சிகள் வந்துட்டு வருது படத்தில். மேலும் அப்டேட் ரிவ்யூ தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.